இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? நம்ம வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்குல கூட்டு பண்ண போறோம். கூட்டு? ஓகே, சூப்பர். சொல்லும் போதே கூட்டுனாலே நம்ம வந்து பருப்பு வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். உருளைக்கிழங்குல கூட்டு ஆச்சரியமா இருக்கு. ஸோ உருளைக்கிழங்கு கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வேக வைத்த உருளைக்கிழங்கு, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், உப்பு, வெங்காயம், கடுகு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, எண்ணெய். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் வச்சு, ஐ மீன் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ். பட் ஆனால் கூட்டம் போது அதுக்கு பருப்பு தேவைப்படும் இல்லை? இல்லை, ஆக்சுவலாக நம்ம அந்த கூட்டில் வந்து பருப்பு தேவைப்படாது. நம்ம உருளைக்கிழங்கு வச்சே ரெடி பண்ண போகிறோம். இது என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஏதாவது உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா வீட்டில் வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அங்கே உருளைக்கிழங்கு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கூட்டு ரெடி பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, சட்டி சூடாகிடுச்சு நினைக்கிறேன். ஆமாம், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்தலாம். இதில் வந்து நிறைய எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இது வந்து நம்ம நார்மல் ரீஃபைண்ட் ஆயில். கொஞ்சமாக கடுகு சேர்த்தலாம். ஓகே, ஸோ கடுகு போட்டு பொரியவே ஆரம்பிச்சிருச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நிறைய தேவைப்படாது, கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டால் போதும். ஓகே, குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் போதும். இது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுமா பெரிய வெங்காயம்? நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, டேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா பாதிலையும் பாதி, ஒரு முறி எடுத்தோம்னா பாதி அதுலேயும் பாதி எடுத்துருக்குறோம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு சீரகம். இந்த அளவு சீரகம் சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அரைக்க போகிறோம், தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி. பட் ஒரே 1 பச்சை மிளகாய் போதுமா? காரத்துக்கு வேற இல்லை, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரைச்சி சேர்க்கறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக தான் தெரியும். இது ஆக்சுவலாக கூட்டுன்றதுனால ரொம்ப காரமாகவும் வேண்டாம், உங்களுக்கு மைல்டு ஸ்பைஸியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்குறோம் உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். நல்லா வேக வச்சுருக்குறோம். இது எப்படின்னா லைட்டாக தொட்டால் வேகிற மசிகிற மாதிரி. இதில் வந்து நம்ம இந்த பீசஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். 1 பீஸ் மட்டும் நல்லா மேஷ் பண்ணி கலந்து விட போகிறோம் கடைசி. ஓகே, ஸோ வந்து 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்குக்கு ஏற்ற அளவு 2 பத்த தேங்காய் தேங்காய், அது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் காரம் வந்து கூட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணுன்றதுனால ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் டிஃபன் கேஸ் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுக்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மற்ற காரம் எடுத்துக்கலாம். ஆ, ஓகே. ஸோ இதை வந்து அப்படியே அரைக்கணுமா இல்லை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அப்படியே வதக்கலாம்? வேண்டாம், அப்படியே அரைக்க போகிறோம். ஓகே, இப்போதைக்கு கடுகு பண்ணி தாளிசம் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டிருக்குறோம். ஸோ அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஐ மீன் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி கொண்டு வந்துட்டோன்னா அதை சேர்த்து நம்ம வந்து அடுத்தபடியான ஸ்டெப்பை வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு அரைச்சி கொண்டு வந்துடுறேன், தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் வந்து அரைச்சி கொண்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம அடுத்து தான் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதை வச்சு அரைச்சாச்சு, இப்போ அடுத்து இதை அப்படி இருக்கட்டும். நம்ம இப்போ உருளைக்கிழங்கை கட் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? இது வந்து வதக்கியாச்சு, இதில் உருளைக்கிழங்கு போட போகிறோம். கட் பண்ணி அதில் ஒன்றா சேர்க்க போகிறோம். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் அந்த கூட்டோட ஒன்றா கலந்துரும். நீங்கள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக தெரியுற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை இதோட ஒன்றா சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்திருக்க உருளைக்கிழங்குக்காக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுவே இதுலேயே உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் இல்லை எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்றது தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அரைக்கும்போது 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போது வதக்கும் போது 1 பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, அப்படி கலன்ற பட்சத்தில் இப்போ இதை ஒன்றா சேர்த்துடலாம். இதில் ஆக்சுவலாக தக்காளி கிடையாது இந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா, தக்காளியும் கிடையாது. தக்காளி சேர்க்காமல் வெறும் வெங்காயம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா கலந்து ஊற்றலாம். கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். விட்டுமா? ஆ, போதும். சேர்த்துட்டு
இது ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். சும்மா லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர மாதிரி உப்பு சேர்த்துடலாம். இதில் இதில் வந்து தேவையான அளவு உப்பு, நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல தேங்காய், அதையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஓகே. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் கூட்டு கூட்டுனா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்ல குழம்பு போது போதும். சேர்த்துட்டு இந்த நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொதிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்கு ஓகே கொஞ்சம் மசிச்சு போட போகிறோம். ஒரு துண்டு பொட்டேட்டோவை நல்லா மசிச்சுக்கலாம். இது வந்து நல்லா வேக வச்சதுதான். இதை வந்து நம்ம மசிச்சு கலந்து சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், அப்போ கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இதில் நல்லா கலந்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக சேர்க்கணும். இப்போ சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே வேக வச்சதுன்றனால ஃபைனலாக சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு, ஃபைனலாக இதையும் சேர்க்க போகிறோம். வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு இதையும் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்படியே சைமல்டேனியஸாக நீங்கள் வேக வச்சு அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் வெறும்னவே மசிச்சு போட்டுடலாம், அதுலேயே ஒரு ஈரப்பதம் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்ற காரணத்தினால அதை மசிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பிணைஞ்சு அதில் கலந்துருக்குறோம். இது வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி வேக வச்சு உடனே அந்த ஈரப்பதத்தோடு போடும்போது நமக்கு அது தேவையில்லை, ஏன்னா அது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா ஒன்றா சேராது. கலந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த கூட்டு வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இது வந்து நீங்கள் தண்ணி விட்டு கலந்து செய்கிறப்போ அந்த கூட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும், நம்மளோட கூட்டு ரெடி ஆயிரும். ஓகே. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம், கொஞ்சமாக தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்க்கலாமா? சேர்த்துக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் கொதிக்கணும்ல, அதுக்கு கரெக்டாக வந்துடும். ஆ போதும், நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஓகே. இது 2-3 நிமிஷம் அப்படி லைட்டாக கொதிச்சா, சிம்மில் வச்சு கொதிச்சாலே போதும் நமக்கு. ஓகே. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கு. அப்படியே மூடி வச்சுட்டு 2 செகண்ட்ஸில் எடுத்தீங்கன்னா கரெக்டாயிரும். ஓகே. இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 1 நிமிஷம், அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடும். நம்ம சட்டி மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணி கூட மூடி வச்சிடலாம். ஓகே. இப்போ இது வந்து நம்ம பெரிய வெங்காயத்தில் செஞ்சுருக்கோம், ஈவன் சின்ன வெங்காயத்தில் செய்யலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது எதுவும் நம்ம பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி கூட்டுங்கையில் முழுசு முழுசாக வெங்காயம் கிடந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இன்னொரு 1 மினிட்ல நம்ம எடுத்து பார்த்துடலாம் கூட்டை. உருளைக்கிழங்கு கூட்டு வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நல்லா ஒன்றா கொதிச்சு கட்டியாக இருக்கு. இது வந்து கூட்டு மாதிரி கரெக்டாக இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். ஓகே. மண் சட்டின்றதுனால இல்லை மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணுறோம். உங்களுக்கு நார்மல் பாத்திரமா இருந்தால் ஒரு 1 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ மண் சட்டின்றதுனால இதில் ஆஃப் பண்ணாலும் இன்னும் கொதிச்சுட்டே, அதுக்காக அந்த சவுண்ட் பாருங்க உங்களுக்கு நல்லா கொதி வந்துட்டே இருக்கு, அதுக்காக தான் இப்போ ஆஃப் பண்ணி வைக்கிறோம். ஓகே. இன்னும் ஒரு 1 மினிட் கழிச்சு நம்மளுடைய கூட்டு வந்து ரெடியாகிடும், அப்படியே எடுத்துடலாம். யா, அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நம்மளோட நேர்களுக்கு அப்படியே சொல்லிடுங்க. வானலி நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஒன்றா சேர்த்துருங்க. தேவையானாலும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அது அப்படியே இருக்கட்டும். பாதி தேங்காயில் 1 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது விழுது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் ஒன்றா விட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா
வேக வச்ச உருளைக்கிழங்குல ஒரு சின்ன துண்டை தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சுட்டு இந்த கொதிச்சிட்டு இருக்கிற உருளைக்கிழங்கு கூட்டோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான உருளைக்கிழங்கு கூட்டு தயார்.